செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி உங்க ரெண்டு பேரும் பேசுறது மட்டும் இல்லாம பாடவும் செய்ய போறாங்க நமக்காக வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். திரைத்துறையில பெரிய அளவுல சாதிச்ச வெற்றியாளர்களை சான்றோர்களை அவங்க எல்லாரையும் ஒரே மேடையில பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் நடுக்கமாவும் பயமாவும் இருக்கு. சென்னைக்கு வந்து ஏதாவது சாதிக்கணும்னு மஞ்சள் பைய தூக்கிட்டு வந்தவங்கல்ல நாங்களும் ஒருத்தவங்க. அப்படி வந்தப்ப எங்களை வந்து அறிமுகப்படுத்தியது சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற மேடையா இருந்தாலும், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை திரையில் கொடுத்தது என்னுடைய எங்களுடைய ஞான தந்தை மானசீக குருநாதர், அம்மா கிரியேஷன் பி சிவா அப்பா அவர்கள் வந்து சார்லி சாப்ளின் 2 திரைப்படத்துல சின்னமச்சான் பாடலை வந்து நாங்க பாடக்கூடிய வாய்ப்பு கொடுத்ததுதான். இந்த நேரத்துல அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்துல அப்போ சொன்னோன்னே கூட நம்ம இயக்குனர் சார் வந்து அதை அவ்வளவு அன்போடு ஏத்துக்கிட்டாங்க. நாங்க வந்து அந்த பாடலை பாடுறேன்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப பயம், ஆனா பயங்கரமா எங்களை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சு எங்களை வந்து அந்த பாடல் பதிவு செஞ்சு எங்களை வந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தி அம்ரீஷ் சார் அவர்களும் வந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் வாழ்த்தி தான் நாங்க இன்னைக்கு ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயமா அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் மக்கள் இசையா பாடிட்டு இருந்தாலும் கூட அதை உலக அளவுல கொண்டு போன அந்த ஒரு மிகப்பெரிய பங்கு அம்ரீஷ் சாருக்கு உண்டு. அவரோட அந்த ஒரு வித்தியாசமான அந்த ஒரு இசை தான் அது இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் எல்லாரும் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்க காரணமா இருந்தது அவரோட இசை. அந்த படம் முடிஞ்சோடனே நம்மளெல்லாம் சார் ஞாபகம் வச்சிருப்பாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒரு நாள் திடீர்னு போன் பண்ணி இந்த மாதிரி பேய் மாமான்னு ஒரு படம் பண்றோம், அதுல வடிவேல் சாரோட வசனங்கள்லாம் போட்டு ஒரு பாட்டு வருது, அதை நீங்க தான் பாடணும்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம சிவகார்த்திகன் அண்ணே சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் வந்து ஜெயிச்சா பத்தாது, ஜெயிச்சுட்டே இருக்கணும், அப்பதான் மக்கள் மறக்காம இருப்பாங்க. அப்படி நாங்க இயங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சக்தி சாருக்கு ரொம்ப நன்றி. பொதுவா பேய் படம் அப்படின்னாலே இருட்டுலதான் பாத்திருக்கோம். எனக்கு பேய் கூட பயம் இல்ல, அந்த இருட்டை பார்த்தாதான் ரொம்ப பயமா இருக்கும். முதல் முதல்ல ஒரு பேய் படத்தை இவ்வளவு வெளிச்சமா நான் வந்து இன்னைக்குதான் பார்த்தேன். இருட்டுல எடுத்த பேய் படமே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் போது வெளிச்சத்துல எடுத்த இந்த பேய் மாமா படம் பெரிய வெற்றி அடையும்னு மக்கள்ல இருந்து நானும் ஒருத்தியா மனசார வாழ்த்துக்கிறேன். எவ்வளவு பெரிய வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய சக்தி சிதம்பரம் சாருக்கும் ஒட்டுமொத்த டீமுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் நன்றி. அந்த பாட்டு கூட அதை கேட்டவுடனே எங்களுக்கும் பயங்கரமா ஒரு ரொம்ப ஆர்வமா இருந்தது. சாரோட வடிவேல் சாரோட அந்த டயலாக்கா வச்சு பண்ணும்போது நிச்சயமா பாட்டை கேட்ட உடனேயே இந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆகும். எப்படி ஒரு சின்ன மச்சான் எங்களுக்கு ஒரு அடையாளமா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பாட்டும் ஒரு அடையாளமா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அதே போல அந்த பாடலை ரொம்ப அழகா இசையமைச்ச நம்மளுடைய இசையமைப்பாளருக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லி ரெண்டு வரி கூட பாடிடலாம். என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே, என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே, என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே, ஐயோ ஐயோ என்ன இது சின்ன புள்ள தாமருக்கு, ஐயோ ஐயோ என்ன இது சின்ன புள்ள தாமருக்கு. ஆஹா வந்துட்டாயா வந்துட்டா கிளம்பிட்டாயா, ஆஹா வந்துட்டாயா வந்துட்டா கிளம்பிட்டாயா கிளம்பிட்டா, என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே அப்படிங்கிற பாட்டு தான். ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.